வணக்கம். செய்திகள் வாசிப்பது சாசிவசங்கரி. இன்றைய செய்திகள். விரைவாக அரசாணை வெளியிட வலியுறுத்தி நினைவூட்டல் மனுவினை முதல்வரிடம் நேரில் வழங்கினார் தமிழின வேந்தர். குடும்பன், காலாடி, கடையன், பள்ளன், பன்னாடி, தேவேந்திர குலத்தன், வாதிரியார் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் முன்னேற்ற சங்கம் இணைத்து பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி கருஞ்சட்டை போராட்டமாக அறிவித்து பல நாட்களாக போராடி வரும் நிலையில் கருஞ்சட்டை போராட்டம் அறிவித்த முதல் நாள் 5வது நாள், 100வது நாள், 150வது நாள், 200வது நாள், 250வது நாள் என்று போராடி ஒவ்வொரு முறையும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் 300வது நாள் போராட்டம் திருவாரூரில் முடிந்த பின்பு தமிழக முதல்வர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. 325வது நாள் போராட்டம் நெல்லையில் முடிந்த பின்பு மீண்டும் முதல்வர் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. தற்பொழுது 350வது நாள் போராட்டம் நீலகிரியில் நிறைவடைந்த நிலையில் இன்று 26/10/2020 தமிழக முதல்வர் அவர்களை மீண்டும் நேரில் சந்தித்து ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை விரைவாக வெளியிட வலியுறுத்தி நினைவூட்டல் மனுவினை தலைவர் பே. ஜான் பழனியன் அவர்கள் சந்தித்து வழங்கினார்.